மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் மன்சூர் அலிகான் அவர்கள் விவேக் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று தெரிவிச்சிருந்தாரு. அது பெரிய லெவலில் வைரலாகி எல்லா தரப்பு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருந்துச்சு. அதை பரப்புனது பெரிய லெவலில் படித்த இளைஞர்கள் தான். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இங்கே கொரோனான்னு ஒரு நோய் கிடையவே கிடையாது. இந்த கொரோனான்ற நோயை பொய்யாக தவறாக மக்கள் மத்தியில் வேறுனு பரப்பி மத்திய அரசு பதற்றமடைய செய்கிறது. அதை வச்சு மக்களை முட்டாளாக பார்க்குது. வெறும் காய்ச்சல் சளி தான், சாதாரண காய்ச்சல் தான், அதை போய் மக்கள் மத்தியில் பரப்பி அதை வச்சு மக்களை முட்டாளாக்க மத்திய அரசு முயற்சி பண்ணுது. இந்த நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முயற்சி பண்ணுதுன்னு சொல்லவே, இங்கே ஏதாவது ஒரு தகவல் நீங்கள் நரேந்திர மோடின்ற நபரை எதிர்த்து சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கவே, நீங்கள் சொல்லவே வேணால் செய்தி நிறுவனங்கள் எல்லாமே அந்த செய்தியை பெருசாக்கி அதை மக்கள் மத்தியில் பரப்புறதுல பெரிய தீவிரம் காட்டுவாங்க. மக்கள் மத்தியில் எப்படி ஒரு அச்சம் உருவாயிருச்சுன்னா, கொரோனா தடுப்பூசி இருக்கு, அதை போடணுமா வேணாமா, போடணும் அவசியம் ஏதாவது இருக்கா, அதை போட வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் உருவாயிருச்சு. இது கெடுவாய்ப்பாக நாட்டுக்கு எந்த விதத்தையும் நல்லது கிடையாது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சில தகவல்களை மக்கள் முன்னாடி வைக்கிறேன். இந்த மன்சூர் அலிகானுடைய அவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்களே, கொஞ்சம் இந்த தகவலுக்கு உங்கள் காதை கொடுத்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அதாவது ஒரு மாதத்துக்கு முன்ன வரைக்குமே மத்திய அரசு மக்கள் மத்தியில் கொரோனா விழிப்புணர்வுக்காக மட்டும் சுமார் 20 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. எதுக்கு? இந்த விழிப்புணர்வுக்கு மட்டும் மத்திய அரசு, மாநில அரசு தனியாக செலவு பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு மட்டும் 20 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து இந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எல்லா துறையிலும், முக்கியமாக டெலிகாம் இருக்குல்ல, நீங்கள் ஃபோன் பண்ணாலே கொரோனா விழிப்புணர்வு ஒரு சவுண்ட் வந்திருக்கும் ரைட்டா. அந்த கொரோனா விழிப்புணர்வுக்கு, இங்கே இருக்கக்கூடிய அந்த கொரோனா விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எல்லா விதமான செக்டாரையும் இணைச்சாங்க. அவங்க எல்லாரும் அரசுடன் ஒத்துழைச்சு பெரிய அளவில் விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதான் ஆரம்ப காலத்தில் முதலாவது நம்ம ஊடக உத்தரவு அறிக்கும் போது மக்கள் மத்தியில் போதிய நல்ல விதமான விழிப்புணர்வும் போதிய அளவுக்கு ஒத்துழைப்பும் இருந்துச்சு. அதற்கு காரணமே அரசுடன் இணைந்து இங்கே ஒரு பெரிய அளவில் மருத்துவத்துறை மட்டும் கிடையாது, மற்ற செக்டாராக இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் உள்ள இறங்கி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும்னு ஒரு பொறுப்புணர்ச்சியோட செயல்பட்டதான். இப்போ இந்த எல்லா பேரும் முட்டாளும் இந்த ஒரு ஆள் தான் அறிவாளின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இதுல அடுத்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள், ஒவ்வொரு நாடும், அது ஏழை நாடாக சரி, வளரும் நாடாக சரி, வளர்ந்த நாடாக சரி, ஒவ்வொரு நாடும் அங்கே பரவக்கூடிய கொரோனாவுடைய அந்த வீரியம் எப்படி இருக்கு, அது எப்படி, அந்த வைரஸ் எப்படி தன்னுடைய குணத்தை மாத்துது, அது எந்த விதமான தாக்கத்தை உருவாக்குது, அதனுடைய தன்மை என்ன அப்படின்றத தொடர்ந்து ஆய்வு பண்ணி எல்லா நாடுகளுக்கும் போதிய அறிவுரைகள் வழங்குவது மட்டும் கிடையாது, அது எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்றது முழுமையாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதற்கான பணியை இரவு பகலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வழிகாட்டுதலுக்காக மட்டும் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த காலகட்டத்தில் மட்டும் 1000 கோடிகளை நன்கொடையாக வாங்கி வேலைகளை பார்த்துருக்காங்க. இந்த விழிப்புணர்வு சேர்றது மட்டும் கிடையாது, அந்த விழிப்புணர்வுடன் சேர்ந்து இதற்கு எதிராக எப்படியான போராட்டங்களை நாடுகள் மேற்கொள்ளுன்றக்காண்டி அதற்கான முழு டாக்குமெண்ட், முழு விவரங்களுமே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்குது. இந்த முட்டாளை தேடுறத விட கொஞ்சம் இதை கொஞ்சம் நீங்கள் தேடுறீங்கன்னா என்னன்னு விவரம் புரியும். அதற்கு அடுத்து மிகவும் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சென்ற ஆண்டு இருக்கு இல்லையா, அதாவது அறிவிக்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அறிவிச்சதுக்கப்புறம் நாடு எப்படி இருந்துச்சு, முக்கியமாக பொருளாதார வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா அறிவிச்சதுக்கப்புறம் அந்த 3வது காலாண்டில் சுமார் -24 வரலாற்றில் எந்த காலத்தில் இப்படி நடந்ததே கிடையாது. முதல் முறையாக -24 ஏன், எதனால் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி, எல்லா செக்டாரையும் இழுத்து முன்னோம், தன்னுடைய ஒட்டுமொத்த வரலாறுல எல்என்டி முதல் முறையாக, எல்என்டி போன்ற நிறுவனங்கள், எல்என்டி, டாட்டா, பிர்லா போன்ற நிறுவனங்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே இழுத்து மூடினாங்க. தங்களுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி செக்டரையும் தடுத்து நிறுத்தி கொரோனாக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் உற்பத்தி செக்டரை நிறுத்தி வச்சாங்க. 20-21 நாள் நம்ம கடையை அடைச்சி போட்டாலோ, இல்லை குறிப்பிட்ட வணிகம் செய்யாமல் இருந்தாலோ, இல்லை குறிப்பிட்ட பலசரக்கு வியாபாரம் செய்யாமல் இருந்தாலோ 21 நாள் இருந்து வச்சுக்கவே என்னென்ன பிரச்சனை நம்ம எதிர்கொள்வோம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே எதிர்கொண்டோம், அதே தான் பெரும் நிறுவனங்களும் எதிர்கொண்டாங்க. அதனால நாட்டோட உற்பத்தி திறன் பெரிய அளவில் வீழ்ச்சி சந்திச்சு, சர்வீஸ் செக்டரும் பெரிய அளவில் வீழ்ச்சி சந்திச்சு, அதனால நாட்டோடைய வளர்ச்சி -25% வீழ்ச்சியை சந்திச்சு. நாம ஒவ்வொருவருமே எப்படி இழப்பை சந்திக்கிறோமோ அதே மாதிரி நாடும் ஒவ்வொரு நாளுமே பெரிய இழப்பை சந்திச்சிச்சு. அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் சுமார் 21, அதாவது முதலாவது ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட அந்த 21 நாள் இருக்கு இல்லையா, அந்த 21 நாட்களுக்குள்ளாக நாடு 32,000 கோடி இழந்துருச்சு. இது 32,000 கோடி இழப்பு மட்டும் கிடையாது, கூடுதலாக அப்போ இந்த மருத்துவ ஊழியர்கள்,
சுகாதார ஊழியர்கள் இவங்களுக்காக மட்டும் அரசு கூடுதலாக 15,000 கோடி செலவு பண்ணிச்சு. ஸோ ஒரு பக்கம் வருமானம் இழப்பும் ஏற்படுது, இன்னொரு பக்கம் அரசுக்கு செலவும் கூடுது. 15,000 கோடி கூடி 32,000 கோடி இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா நாடு எப்படி இதை இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் என்னைக்கா யோசிச்சது உண்டா? இதை பற்றி என்னைக்கா சிந்திச்சது உண்டா? இவ்வளோ பெரிய குழப்பத்தை உருவாக்கி நாடு சும்மா பொய்யை பரப்புமா? இந்த முட்டால் சொல்கிறான் நம்ம பரப்புறமே, நம்மளோட ஒரு முட்டால் எங்கேயா உண்டா? இதை பரப்புறது மன்சூர் அலிகான் பேசுனது செஞ்சாரு, இதை கொண்டு போய் பரப்புன முழுக்க முழுக்க செய்தி நிறுவனங்கள் தான். அவனோட உள்நோக்க நான் என்ன சொல்லுவா, இங்கே ஒரு குழப்பத்தை உருவாக்கணும், அந்த குழப்பத்தின் மூலமாக ஒரு வெறுப்பு அரசியலை செய்யணும். அதுக்கு மிக முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தது இந்த சன் நியூஸும் புதிய தலைமுறை செய்தி நிறுவனம். இந்த ரெண்டு நிறுவனம் முதலாவதாக இவருடைய பேட்டிகளை, அது இந்த மனநோயாளியுடைய பேட்டிகளை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அக்கறை காட்டணும். இந்த மனநோயாளிகள், இந்த மாதிரி மனநோயாளிகளை கைது பண்ணால் மட்டும் போகாது, இந்த அவசர காலகட்டத்தில் ஒரு அவசர சட்டங்களையும் இயற்றி இந்த மாதிரி மனநோயாளிகளை என்ன கேட்டீங்கன்னா நாடு கடத்திடுங்க இல்லாட்டி தூக்கில் போட்டுருங்க, சட்டம் இயற்றி இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் மூலமாக தான் நாட்டுக்குள்ள இந்த மாதிரி குழப்பவாதிகளையும், நாட்டுக்குள்ள உட்காந்துட்டு நாட்டுக்கு எதிராக பிரிவினை பேசுறவனையும், நாட்டுக்குள்ள உட்காந்து நாட்டுக்கே துரோகம் பண்றவனையும் நம்மளால அடக்கி ஒடுக்க முடியும். இந்த மாதிரி ஆட்களையும் அடக்கி ஒடுக்கணும் அழிக்கும் நான் சொல்றேன்னா அதற்கும் தெளிவான காரணங்களை சொல்றீங்க, அதுவும் சட்டப்படிதான் செய்யும் சொல்றேன். அதுக்கு காரணம் என்ன சொல்றேன்னா, இங்க கடந்த காலங்களில் மட்டும் ஒதுக்கப்பட்ட இந்த தடுப்பூசிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளவுதான் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் சுமார் 44.70 ஏறக்குறைய 45 லட்சம் தடுப்பூசிகள் வீணாக்கப்பட்டிருக்கு, வேஸ்டா போயிருச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் அந்த தடுப்பூசி எடுத்துக்கணும்னு ஒரு ஈடுபாடு இல்லை, ஒரு அக்கறை இல்லை. மக்கள் மத்தியில் மாஸ்க் போகிறது கூட நம்ம கட்டாயப்படுத்த வேண்டியதாக இருக்குது, அதை தாண்டி தடுப்பூசி போகிறதுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டியது இருக்குது, அவங்களுக்கே அது மீது பெரிய அக்கறை இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு காரணம் விழிப்புணர்வு இல்லாமல் கிடையாது, இந்த மாதிரி ஆட்கள் செய்கிற குழப்பம், இவங்க செய்யக்கூடிய குழப்பங்கள் காரணமாக மக்கள் மத்தியில் போதிய அச்சம் உருவாயிடும். இப்போ என்ன விதமான செய்திகளை உருவாக்குறாங்கன்னா போதுமான அளவுக்கு அரசு செயல் திட்டங்களை உருவாக்கலை. எனக்கு தெரிஞ்ச நாடு முழுவதும் 73,600 வேக்சின் சென்டர், அதாவது தடுப்பூசி, கொரோனாவுக்கான தடுப்பூசி சென்டர் மட்டுமே 73,600 சென்டர் உருவாக்குறாங்க. இப்படி உருவாக்கப்பட்ட சுமார் 75,000 சென்டர் இருக்கு இல்லையா, தடுப்பூசி முகாம்கள் நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு பரமக்குடின்னு ஒரு பகுதி, அந்த பரமக்குடியில் இருக்கிற ஏதோ ஒரு பகுதியில் உருவாக்கப்பட்ட அந்த தடுப்பூசி முகாமில் எத்தனை பேர் மக்கள் தாங்களாக வந்து விருப்பம் தெரிவிச்சாங்க கேளுங்க பார்ப்போம், கிடையவே கிடையாது. அரசு போதுமான அளவுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க்கே அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குமே கூட மக்கள்கிட்ட பெரிய அளவில் அந்த தடுப்பூசி எடுத்துக்கிறதுல தயக்கம் இருந்துச்சு. இன்ன வரைக்கும் மக்கள் மத்தியில், படித்த மக்கள் மத்தியிலேயே அந்த தடுப்பூசி எடுத்துக்கிறதுல பெரிய தயக்கம் இருப்பதற்கு காரணமே ஒன்று செய்தி நிறுவனங்கள் உருவாக்கின குழப்பம், ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய பிரிவினவாத சக்திகள், இங்கே இருக்கக்கூடிய குழப்பவாதிகள், இங்கே கூட மனநோயாளிகள் இருக்காங்களே அவங்க உருவாக்கின சச்சரவுகள். எனவே யதார்த்தமான உலகம் எப்படி இருக்குது, மற்ற நாடுகள் எப்படியான செயல் திட்டங்கள் உருவாக்கப்படுது, இங்கே எந்த விதமான செயல் திட்டங்கள் நோக்கி அரசு நகருது, அதில் நம்ம எப்படி எந்த விதமான ஆதரவு கொடுக்கணும், மக்கள் மத்தியில் எந்த விதமான விழிப்புணர்வு உருவாக்கணும், அதில் நமக்கான பொறுப்புணர்ச்சி என்ன அப்படின்னு எல்லா பேரும் உணர்ந்தாதான் இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னு வச்சுக்கவே அரசு மட்டும் உட்காந்து முட்டிக்கிட்டு வச்சுக்கவே இந்த போராட்டத்திலிருந்து வெற்றி பெற்ற மாதிரி வரவே முடியாது. எனவே எல்லா பேருக்கும் பொறுப்புணர்ச்சி தேவை. அந்த பொறுப்புணர்ச்சியோட சண்டை போடக்கூடிய நபர்கள் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பொறுப்பு இல்லாத மனநோயாளிகள் பேசும்போது கோவம் வருமா வராதா, இந்த மனநோயாளிகளுக்கு செய்தி நிறுவனங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா கோவம் வருமா வராதா? நாடு முழுவதும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் பார்த்தா சுமார் 174 டாக்டர்ஸ் உயிரிழந்திருக்காங்க இந்த கொரோனா போராட்டத்தின் காரணமாக. சுமார் 200 நர்ஸ் இதுவரைக்கும் நாடு முழுவதும் உயிரிழப்பை சந்திச்சிருக்காங்க, காரணம் கொரோனாவை எதிர்த்து போராடக்கூடிய இந்த போராட்டத்தினால. எனவே அங்கிட்டு இங்கிட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஹெல்த் ஒர்க்கர்ஸ் மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு 500-400 வந்துடுறாங்க. ஏறக்குறைய நாடு முழுவதும் இந்த போராட்டத்தில் முன்னின்று நடத்தின டாக்டர்ஸ், மருத்துவர்கள், நர்ஸு, அதுக்கப்புறம் இதர பணியாளர்கள், இவங்க எல்லாரும் 1000 மேற்பட்டோர் நேரடியாக இந்த போராட்டத்தில் அதற்காகவே உயிரை கொடுத்துருக்காங்க. இது ஏறக்குறைய ஒரு போர் மாதிரி தான், இதற்காக உயிரை கொடுத்தவங்க போராடிக்கிட்டு இருக்கும்போது இந்த மனநோயாளி வந்து எதையாவது பேசுவான், அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? கொஞ்சம் யோசிங்க, இதாக படித்த சமூகம் பண்ணுற வேலை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு படித்த சமூகமாக நம்ம என்ன பண்ணிருக்கணும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன வழிமுறைகளை கொடுக்குதோ அதை மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் போன்ற அமைப்புகள் எந்த விதமான வழிகாட்டுதலை உருவாக்குறாங்க, அவங்க எந்த விதமான எச்சரிக்கைகளை கொடுக்குறாங்க, அந்த எச்சரிக்கைகளை அடுத்து நம்ம எப்படியாக செயல்படணும் அப்படின்னு அரசு மட்டும் கிடையாது மக்களும் யோசிக்கணும், முக்கியமாக படித்தவர்களும் யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக IMF இந்த கொரோனாவுக்காக கொரோனா அப்டேட் மட்டும் தினந்தோறும் பார்த்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வணிகம் எப்படி இருக்குது, அது வர்த்தகம் எப்படி இருக்குது, எப்படி அந்த நகர்வை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது, அதுக்கு என்ன விதமான எச்சரிக்கைகள் கொடுத்தா இங்கே
பழைய நிலைமைக்கு மேல திரும்ப முடியும் அப்படின்னு தொடர்ந்து அதன் மீது தொடர்ந்து கவனம் செலுத்தி ஒவ்வொரு நாளும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்ப நீ இதை படிக்கணும், இல்லாட்டி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படிக்கணும். இது ரெண்டே விட்டுட்டு மன்சூர் அலி காண்ட போய் நிக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மன்சூர் அலி காண்ட போய் நிக்கிதுன்னா இந்த சமூகம் என்ன மாதிரியான சமூகம்? இந்த விதமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நகர்வுல தான் நீங்க தெரிஞ்சுக்கல. சரி, இன்டர்நெட்னு ஒன்று வச்சிருக்கீங்க, அதை வச்சுக்கிட்டு இந்திய அரசு என்ன விதமான போராட்டங்களை மேற்கொள்ளுது, அதற்கான தகவல்களை எங்கே தேடணும், அதுக்கு எப்படி முறையான ஒத்துழைப்பை நம்ம கொடுக்கணும், அதையாவது நீங்கள் தேடிக்கிங்களா? அதை தேடிந்தால் கூட எவ்வளோ வேக்சின் போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ உற்பத்தி ஆகுது, எப்படியான சப்ளை இருக்குது, அது எங்கே போய் தடுப்பூசி போட்டுக்கின்ற எல்லா தகவலும் அரசு கொடுத்ததே. அப்படி இருந்தும் நீங்கள் விழிப்புணர்வே இல்லாமல் போய் சும்மா பொழுதுபோக்கு ஏதாவது செய்தி வந்தால் பரப்பிட்டு தெரியுறதா? பதிவோட முடிவாக நான் சொல்ல வேண்டியது என்ன, மன்சூர் அலிகான் போன்ற மனநோயாளிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது இங்கே செய்தி நிறுவனங்கள் தான். அதுலேயும் முக்கியமாக சன் டிவியும் இங்கிட்ட ஒரு பக்கத்து புதிய தலைமையில் உட்காந்துட்டு மாற்றி மாற்றி ஒளிபரப்பு. இதை வச்சு ஒரு விவாதம் வேற, வெக்கமே இல்லையா? தடுப்பூசிக்கு ஒரு விவாதமா, அது வேண்டுமா வேணாமா, அப்படி ஒரு விவாதமா, இப்படிலாம் விவாதம் பண்ணுவீங்க? அதில் என்ன கோபம் வருதுன்னா, மன்சூர் அலிகான் அவர் பேசுனத செய்தியாக போட்டது மட்டும் கிடையாது, அது போடுறதுக்கு சன் டிவிக்கு என்ன யோக்கியதை இருக்கு, சன் டிவிக்கு இருக்கக்கூடிய குணா போன்ற செய்தியாளர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு, இங்க செய்தியாளர் சொல்லக்கூடிய குணா போன்றது நான் கேட்கிறேன், உனக்கு உண்மையிலேயே திராணின் இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மக்கள் சார்பாக இந்த கேள்வியை செய்தி முன்னாடி வைக்கிறேன். அது என்ன கேள்வினா, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரர் நம்பர் ஒன் பணக்காரர் யாரு? எனக்கு தெரிஞ்சு மாறன். யாரு வேற யாரும் கிடையாது, திருவாளர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பம், அந்த குடும்பத்தில் கூடிய மாறன் தான். அந்த முதல் இடத்துல இருக்கிறது மாறன் அவர்கள். இந்த மாறன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த கொரோனா காலத்தில் செஞ்ச நன்மை என்ன, என்ன உதவி செஞ்சாரு, என்ன ஆதரவாக மக்களோட நின்றாரு, இந்த போராட்டத்தில் மாறன் குடும்பம் அதாவது மாறன் குடும்பம் என்ன உதவி செஞ்சுச்சு? நான் சொல்ல என்ன செஞ்சுச்சு, போய் ஐபிஎல் மேட்ச் பார்த்துருக்காரு, ஐபிஎல் மேட்ச்ல உட்காந்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணியிருக்காரு. இங்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போயிட்டாரு. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர் பட்டியலில் முதலிடத்தில் ஏறக்குறைய இருக்கக்கூடிய அம்பானி அவர்கள் அவருடைய குடும்பம் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் நிறுவனம் சுமார் 700 டன் ஆக்சிஜன் தேவை இருக்கிறதுனால மகாராஷ்டிரா அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கொடுத்துவதற்கு முன் வந்திருக்காங்க. அதாவது இந்த போராட்டத்தில் நாங்களும் உள்ள வரணும். இதற்கு முன்னாடி மருத்துவமனைகள் அமைச்சு கொடுத்தாங்க, டாடா நிறுவனம் உள்ள வந்திருக்கு, அந்த நிறுவனம் ஆக்சிஜன் உற்பத்தி பண்றாங்க. நாடு என்ன நிலைமையில் இருக்குது, நாட்டுக்கு நம்மளால முடிஞ்சது செய்வோம், நம்மளுடைய கட்டமைப்பை எப்படியான உதவிகள் செய்வோம்னு எல்லா பேரும் முன்னோரும் போது தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் பணக்காரனா இருக்கக்கூடிய மாறன் என்ன செஞ்சாரு? ஒரே ஒரு மாசம் இந்த கேபிள் டிவி இருக்கு, அதுக்கான காசு இருக்கு, அதை விட்டு கொடுப்பாரா? மாறன் விட்டு கொடுப்பாரா கேட்கிறேன். ஐபிஎல் மேட்ச்ல போய் என்ஜாய் பண்ணிருக்காரு. ஒரே ஒரு மாதம் இந்த சுமங்கலி விசனை வச்சுக்கிட்டு முக்கியமாக சென்னை முழுவதும் ஆக்கிரமிச்சு சுமங்கலி விசனை வச்சு மாசம் மாசம் வசூல் பண்றாருல, ஒரே ஒரு மாசம் மாறன் விட்டு கொடுப்பாரா? நான் கேட்கிறேன். நாட்டுக்கும் எதுவும் பண்றதுல நாட்டையே கொள்ளை அடிக்கிறது. அதை கேள்வி கேட்க வக்கு இல்லாத சன் டிவி என்ன பண்ணி இருக்குது? இங்க உட்காந்துட்டே மன்சூர் அலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மத்திய அரசு கேள்வி கேட்டு இருக்க, நீ என்ன பண்ண அதை பேசு. எனவே நான் சொல்ல விரும்புறது, மாணவர்கள் இளைஞர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட இருக்கு. கொஞ்சம் பொறுப்புணர்ச்சின்றது நீங்க படிச்ச படிப்பை வச்சு படிப்பறிவை வச்சு உலகம் முழுவதும் எப்படி நகருது, இந்தியா எப்படி நகருது, இந்த போராட்டத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், அதுல கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட அணுக பழகுங்க. இது மாணவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, இதன் மூலமா அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. தயவு செய்து மன்சூர் அலிகான் போன்றவர்களை கைது மட்டும் பண்ணாதீங்க, சட்டம் இயற்றுங்க. அவசர காலகட்டத்தில் இப்படியான குழப்பவாதிகள் இப்படியான பிரிவினவாதிகள் எதையாவது பரப்புறால இவன் 4 பேரை பிடிச்சி நீங்க தூக்கில ஏத்துங்க. நான் சொல்றேன், கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்படிதான் பண்றாங்க, காணாம போனவர் பட்டியலில் சேர்த்துருப்பாங்க. இந்நேரம் இப்படியான குழப்பத்தை சீனால உருவாக்கி தான் வச்சுக்கவேன், காணாம போனவர் பட்டியலில் சேர்த்துட்டு ஆளை முடிச்சே விட்டுருப்பாங்க. அப்படி பண்ண என்ன நடக்குன்னு கேட்டா, அப்படி செய்யும் போது என்ன வருகிறேன்னா, ஒரு உச்சபட்ச தண்டனை கிடைக்கும் அப்படின்ற கொஞ்சமாவது பயம் இருக்கும். பயம் இல்லாதனால தான் எதை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். இவர் பேச அதை வாங்கி செய்தி பரப்ப இந்த அயோக்கியதனமான கூட்டம் துணிச்சு செயல்படுறதுக்கு காரணமே இங்க பெரிய லெவல்ல தண்டனைகள் கிடைக்காதுன்ற தைரியத்துல தான். எனவே நான் சொல்றேன், அரசுக்கு தயவு செய்து உச்சபட்ச தண்டனையா மன்சூர் அலிகானுக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு மன்சூர் அலிகான் போன்ற மனநோயாளிகள் வராம இருப்பாங்க.